சொற்களாக ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஏற்படக்கூடியது. இது தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. இப்போ தஞ்சாவூரில் நடந்த பாடுபாடுகள் அதில் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய அவருக்கு தெரிந்த டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க, அவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிந்த ஒரு நண்பர் அவர் மூலம் கூட்டு பாடியல் பெண்ணுக்கு இங்கேருந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற போனோம், ஊருக்கு போயிட்டு திரும்ப சர்டிஃபிகேட் வாங்கிருக்காங்க போனப்போ அங்கே அது போல் நடந்திருக்குங்கிறத பார்த்தோம். இது பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் பெரிய அளவில் விவாதம் நடக்கிறது. ஆனால் கரடியே காரிக்குரிய மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ராகுல் காந்தி எவ்வளவு சொதப்பினாலும் எவ்வளவு லூசுத்தனமாக பேசினாலும் அவருக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடியவர் தான் அந்த ராஜ்தீப் சர்தேசாய். அவர் எடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அர்ணாம்பு ராகுல் காந்தி எடுத்த பேட்டிக்கு பிறகு ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அது பெரிய டேமேஜாக இருந்தாங்க. ஆனால் அந்த ராஜ்தீப் இத்தனை ஆண்டு காலம் இருந்தாரா, அவரால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அவருடைய மனதையும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் அந்த காலாபாணி சிறைக்கு பேசப்படுது. நான் வந்து இது அரசியலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் கூட்டணி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பெரிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யோசிச்செல்லாம் இந்த மாநாடை முன்னெடுக்கும். ஆனால் இதற்கு வேறு விதமாக எதிர்ப்பு வந்தால் அதை சந்திக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் இந்த வீடியோவில் பேசியிருக்கார். அப்படிப்பட்டவர் ஏன் நீக்கினார்? அதே மாதிரி சமீபத்தில் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாட்டுக்கறி விவகாரம் வரும்போது இங்கே இருக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா என் தட்டு என் சோறு என் உரிமை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு வேற யார் டிசைட் பண்ணுவேன்? நான் இதுக்கு அலால் முறையில் இருக்கிறது தான் நான் சாப்பிடணுங்கிறது ஏன் எங்கள் மீது ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இது ஏதோ தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். ஹோட்டலில் ஹலால் செய்யப்படாத இறைச்சி என போர்டு வைக்க கூடாது என மிரட்டும் தென்காசி சுரண்டை காவல்துறை. நெல்லை செயின்ட் சேவியர் கல்லூரி பேராசிரியர்கள் மதுகுடிக்க மாணவியை அழைத்ததாக புகார். அதிகாரத்தில் பங்கு திருமாவளவனின் அடுத்த அட்டாக். அமெரிக்காவில் இந்தியா டுடே பத்திரிகையாளரை தாக்கிய ராகுல் ஆதரவாளர்கள். அந்தமான் தலைநகர் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என மாற்றம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் நா பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன். தென்காசி மாவட்டம் சுரண்டை அல்ல சங்கரன் கோவில் போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து ஹோட்டல் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. அதனுடைய உரிமையாளர் பெயர் செல்வ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி நாரதர் மீடியா அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் அவருடைய கடையில் வந்து இங்கு வந்து ஹலால் உணவு செய்யப்படவில்லை, ஹலால் முறையில் உணவு செய்யப்படுவதில்லைன்னே ஒரு விளம்பர பலகையை வச்சுருக்காரு கடையில். இது கிட்டத்தட்ட ஒரு கடை ஆரம்பித்ததுலேருந்தே வச்சுருக்காரு போல இருக்குது, ரெண்டு ரெண்டரை வருஷமாக வச்சுருக்காரு போல இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா அது வைரல் ஆச்சு. இப்போது இன்னும் சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து அந்த போர்டை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதாக செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு சார். ஹலால் குறித்தும் இந்த ஹலால் அல்லாத உணவு குறித்தும் சேர்த்து இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவருடைய பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்கார், ஹோட்டல் வச்சுருக்காரு. நம்ம சாதாரணமாக பார்த்துறோம், ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய இடத்துல வேறு ஒருத்தவர் பிரவேசிக்கும் பொழுது, குறிப்பாக இது மாதிரி பிஸ்னஸ் இந்த விஷயங்களை இருக்கும் பொழுது, அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளருக்கு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. யாரை உள்ளே விடுறது, யாரை இது பண்ண வேண்டான்னு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இவங்க எல்லாம் தான் வரணும், மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஸ்டமர்ஸுங்கிறது எல்லோரும் விதமான வருவாங்க. ஆனால் ஒருத்தவர் ஒரு எச்சரிக்கை போர்டு, அதாவது என்னென்னா, நீ வந்து ஒரு இஸ்லாமியர், நீ அலால் முறையில் தான் இந்த உணவை சாப்பிடுவ, ஆனால் நீ தவறுதலாக நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டாம்,
ஏன்னா இங்கே நாங்கள் அது அந்த முறையில் நாங்கள் இந்த உணவே தயாரிக்கலை அப்படின்னு சொல்லுப்ப. நீங்கள் ஆக்சுவலி போய் அவர் போய் பாராட்டணும். நல்ல வேலைங்க நான் இங்கே வந்து சாப்பிட்ருந்தேன், அப்போனா இங்கே சைவ ஹோட்டலும் இருக்குண்ணே சைவமே சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இது ஏதோ புதுசு இல்லை இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. கிருஷ்ணகிரி பக்கத்தில் மத்தூருங்கிற ஒரு இடம், அங்கே வந்து அதாவது இரண்டு வகையான உணவு உண்டு. ஒன்று அலால் முறையில் இருக்கக்கூடியது, இன்னொன்று ஜட்கா மீட் அப்படிம்பா. அங்கே வந்து ஜட்கா மீட்டில் உணவு தயாரிக்கப்படுகிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கிற நான் இந்த முறையில் தான் நான் அந்த இறைச்சியை செய்வேன், நான் சமையல் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதற்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ஜட்கா மீட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமும் அந்த இடத்துல நடந்தது. அது சம்மந்தமாக கூட இதே ஸ்ட்ரீட் டிவியில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த அலால் அலால் அண்ட் அதனுடைய எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதே நம்ம பெரிய லெவலில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக நம்மளுடைய ஸ்ட்ரீட் டிவிலே கூட ஒரு நேர்காணல் இருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா முழுசாக அதோடைய இதை புரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் ஆங்கிலத்தில் இருக்கும், அதான் புரிந்து கொள்ளக்கூடிய ஆங்கிலத்தில் தான் இருக்குங்கிறது நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம். வேணால் இந்த நியூஸுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கையும் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அலால் முறையில் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அவர் இந்த பாத்தியா மாதிரி ஓதி இந்த அந்த கறியை வெட்டி அந்த கறியை தான் சமைக்கணும் அப்படிங்கிறது. நான் எதுக்கு அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் நான்வெஜ் இங்கே இது வச்சுருக்குறோம், மாமிச ஹோட்டல் வச்சுருக்குறோம், அசைவ ஹோட்டல் அங்கே நாம் இது பண்ணுறோம். இதுக்காக நான் வந்து அலால் மீட்டை ஏன் வாங்கணும், அந்த உணவை நான் ஏன் சமைக்கணும் அவர் நினைக்கிறார். ஒன்று சொல்லப்போனால் அவர் வந்து நமக்கு சமீபத்தில் நான் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்னார், அவர் இந்து முன்னணி பொறுப்பாளருடைய மருமகன் அப்படிங்கிற சொல்லியிருக்கார். ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து 80% அங்கே வந்து இஸ்லாமியர் இருக்கிறாங்க. அந்த 20% இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார். இந்த 80% கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்குன்னு பார்த்தா கூட ஒரு 30% பேர் அங்கே ஹோட்டலில் சாப்பிட வராங்கன்னு செய்யுங்க. அவங்களுக்கு இது இந்த முறையில் உணவு செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். நான் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஹோட்டலு, இங்கே 80% முஸ்லீம் இருக்கும், இந்த ஆள் இங்கே ஹோட்டலில் வச்சுக்கிட்டு நம்ம முறையில் இருந்தால் தானே நம்ம இங்கே தைரியமாக சாப்பிட முடியும், இவன் இது மாதிரி பண்ணுறானேன்னு ஒரு வருத்தப்பட்டாங்க. அங்கே பெரிய அளவு முஸ்லீமே இல்லை, அங்கே கிறிஸ்துவர்களும் மற்றமற்ற இந்து சமூகத்தினர் தான் அதிகமாக இருக்காங்க. அவர் அது மாதிரியான உணவு வித்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இப்போ வந்து இது மாமிச உணவோடு இந்த அலாளுங்கிறத நிற்கலை, காஸ்மெட்டிக் ஐட்டம் ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய. இப்போ நம்ம பார்த்தோம் கேரளாவில் ஐயப்பன் பிரசாதமே ஜாக்கிரியில் அதே அலாள் சர்டிஃபிகேட் இருந்து அது சம்மந்தமாக கூட நம்ம ஸ்ட்ரீட்டியில் பேசுகிறோம். இந்த அளவிற்கு அலால் வந்து ஊடுருவி இருக்கிறது, எல்லா தலங்களிலும் அலால் ஊடுருவிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசணும். இந்த அலால் சர்டிஃபிகேஷனுக்கே வந்து இந்த தியோபந்த் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்குது, அவங்க தான் இந்த அலால் சர்டிஃபிகேஷன். இந்த அலால் சர்டிஃபிகேஷனில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, அதில் சம்மந்தப்பட்டவர்கள் இருவர் சமீபத்தில் உத்தரப்பிரதேசில் போலீஸார் கைது செய்த அந்த விஷயங்களும் கூட நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கிறோம். இந்த அளவுக்கு அலால் இருக்கும் பொழுது இப்போ இது வந்து இங்கே நம்ம சொல்கிறோம் இந்தி இம்போசிஷன், எங்கள் மீது ஏண்டா இந்திய திணிக்கிறீங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி சமீபத்தில் இந்த உத்தரப்பிரதேசில் இந்த மாட்டுக்கறி விவகாரம் வரும்பொழுது இங்கே இருக்கிறவங்க பல பேர் பேசுகிறாங்க, என் தட்டு என் சோறு என் உரிமை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத வேறு யார் டிசைட் பண்ணுவாங்க? நான் இதுக்கு அலால் முறையில் இருக்கிறது தான் நான் சாப்பிட்ணுங்கிறது ஏன் எங்கள் மீது ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இது ஏதோ ஒரு பக்கத்துடைய விஷயங்கள் தான் பேசணும், இன்னொருத்தவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இதுதான் ஃபாசிசம் அப்படிங்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் இது போன்ற உணவகங்கள் நடத்திட்டு இருக்கோம், தைரியமாக உணவகம் நடத்துகிறவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். பாருங்கள் இது இஸ்லாமியர்களுக்கும் மனம் புட்டுருங்க, அதனால தாங்க அங்கே போலீஸார் வந்து அந்த போர்டை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அப்படி இல்லை. இந்து முன்னணி ஆவணப்படத்தில் நம்ம சொல்லியிருப்போம், ஒருத்தர் வந்து ராமநாதபுரத்தில் அவர் வீட்டு புதுமனை புகுவிழா அப்படி சொன்னால் புரியாதுல்ல, ஹவுஸ் வார்மிங் நியூ ஹவுஸ் வார்மிங் செரிமனி, அங்கே அவருக்கு வந்து ஒரு போர்டு வச்சுருக்கார். பெரிய எந்த போர்டு ஏதோ அரசியல் தலைவர் போர்டு அப்படி இப்படிலாம் ஒன்றும் வைக்கல, விவேகானந்தருடைய ஃப்ளக்ஸு பேனர் வச்சாங்க. இதற்கு அங்கே இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கொஞ்சம் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்களாம். அவங்க எதிர்ப்பு தெரிஞ்சவொன்னே காவல்துறை வந்து அந்த ஃப்ளக்ஸ் பேனரை எடு அப்படின்னு சொன்னது அந்த ஆவணப்படத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே ஏதோ இங்கே ஜட்கா மீட்டு
ஆளால் செய்யப்படாத உணவு இங்கே இருக்குது, அந்த போர்டை அகற்ற சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. இதே டி நகர் பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு ஜெயினுடைய ஸ்வீட் ஸ்டாலில் இங்கு இஸ்லாமியர்கள் யாரும் பணியில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கைது செய்யப்பட்டதெல்லாம் உண்டு. எப்படி காவல்துறை எப்படி போக்காக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது. இப்போது ஜெயின் இருக்குது, ஜெயின் சமூகம் இருக்குது, அவங்க வந்து ஜெயின் சாம்பார் அப்படின்னு. இப்போ ஜெயின் சாம்பார் எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்குதா? இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெயின் சாம்பார் எங்கே கிடைக்குதோ அந்த ஹோட்டலுக்கு தானே அவங்க போகிறாங்க. அந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவனுக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ். இப்போ எனக்கு அந்த பிஸ்னஸ் வேண்டாம், ஹலால் சாப்பிட்றவங்க தான் இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடியவர் சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி. இது காவல்துறை எந்த அளவிற்கு இது கேஸ் ஃபைல் பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை போர்டை எடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்களாங்கிற அந்த முழு தகவல் நமக்கு இல்லை. அந்த யூடியூப்பில் பேசியிருக்காங்க, பட் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது காவல்துறையுடைய இந்த செயல்பாடு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்துக்கள் அனைவரும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை. இரண்டாவது செய்தியாக சார், நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெயின் சேவியர் காலேஜ், இந்த காலேஜ் ஒரு அரசு உதவி பெறும் காலேஜ். இது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ரெண்டு பேர் அங்கே படிக்கக்கூடிய ஒரு முதுநிலை பட்டதாரி மாணவிக்கு கால் போட்டு சில ஆபாசமாகவும் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த மாணவி போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர்கள் மது குடிப்பதற்கு என்னை அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் இருவரில் ஒருவரை வந்து தேடிட்டு இருக்காங்க, இன்னொருவர் செபாஸ்டின் அப்படிங்கக்கூடியவர், அவரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் விஷயமாகவோ இல்லை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே வந்துட்டுருக்கு. சரி, இது சம்மந்தமாக ஏதாவது கனிமொழி, தயாநிதி மாறன், அப்புறம் அந்த கல்லூரியிலே படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படிச்சிருக்காங்க, இந்த கல்லூரியில் நான் படித்தேன், இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட அவமானகரமான விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த கல்லூரியிலே நான் படித்தேன் என்று இப்பொழுது நான் வெட்கி தலை குனிகிறேன், அப்படி ஏதாவது பதிவெல்லாம் போட்டிருக்காங்களா? ஏன்னா இந்த பிஎஸ்பி ஸ்கூலில் நடந்தப்போ பலர் கண்டனம் தெரிவித்தாங்க. ஒரு சில பேர் இந்த ஸ்கூலில் நான் படித்தேனா, இப்போ இது போல் நடக்குதா, ஐயோ நான் இதில் இப்போ படித்தேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்லாம் கூட பதிவு போட்டாங்க. பல செலிப்ரிட்டிஸ்லாம் இவங்க சினிமாவில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. அதுமாதிரி இங்கே யாராவது போட்டிருக்காங்களாங்கிறதுக்காக கேட்டேன். இப்போ ரெண்டு தகவல் இருக்குது. நேற்று வந்த ஒரு பத்திரிக்கை, அதாவது இன்றைக்கி வந்த பத்திரிக்கை, நேற்று நடந்திருக்கு போல இருக்குது, பத்திரிக்கை வந்த செய்தி, அதாவது நம்ம நியூஸ் சேனலில் வந்தது பேசியிருக்கோம், பத்திரிக்கை செய்தியாக வந்திருக்கு. என்னென்னா, அந்த குழந்தை படிப்புக்கு பயந்துக்கிட்டு அந்த பெற்றோரே அந்த கொடுத்த புகாரை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு சில தகவலையே நம்ம நம்ப முடியுதா, நம்புறதா, நம்ப வேண்டாமான்னு தோணுது. இப்போ அண்ணா நகர் அந்த இஷ்யத்தை பார்த்தோம், அந்த குழந்தையோட பெற்றோர் அவங்க தகப்பனார் மீதெல்லாம் சந்தேகப்பட்டு அந்த காவலர் பேசியது, வேறு யாராவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்களா, அதாவது யார் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் கேட்டாங்க. இப்போ பல அழுத்தங்கள் பல இடங்கள்ல நம்ம ஸ்ரீ டிவிலையும் கூட அது சம்மந்தமெல்லாம் பேசியிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, நேற்று கைது செய்திருக்காங்க, நம்ம யாரை சொன்னோமோ அவரை இப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது என்னென்னா, அதாவது காவல்துறை சொன்ன தரப்பையும் நியாயப்படுத்துறது மாதிரியும் ஒரு ஆள், இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் புகார் சொன்னது அவங்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கடைசியில் இந்த கேஸ் எந்த அளவுக்கு முடிய போகுது, கடைசியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு வாழ்க்கை எப்படி ஆக போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை, 10 வயதே நிரம்பிய அந்த பெண் குழந்தைக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசியல் தலைவரோ இந்த வேக்சின் எங்கடா அப்படின்லாம் கேட்ட அந்த நடிகர் அவர்லாம் எந்த இப்போ ஒரு பதிவும் போடலை. அப்புறம் பெண் இயக்க போராளிகள், பெண்களுக்கு எங்கே நடந்தாலும் ஒன்றே பதில். இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் அவர் கேள்வி கேட்குறவரே எல்லாம் ஆபாசமாக தான் கேட்பார். அவர் கேட்குற ஆபாச கேள்வியை விட அதிகமாக ஆபாசமாக பதில் சொல்லக்கூடிய கேட்டால் அவர் டாக்டர், அவர் வரலாற்று நிபுணர் அப்படிலாம் சொல்லி ஒருத்தர் பேசுவார். அவர் சினிமாவில் நடிக்கக்கூடிய தமிழ் நடிகையை பற்றியெல்லாம் அசிங்கமாக பேசிட்டார். இதில் என்ன உங்களுக்கு, நீங்கள் சினிமாவில் அந்த சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, அந்த நடிகர் மேலே புகார் சொல்கிறீங்க, அந்த சினிமாலேயே நடிச்சிருக்கீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் ஒருமையிலேயும் அசிங்கமாக பேசினார்னா அவர் மீது
அந்த சினிமா துறையிலே முன்னாள் இப்போவும் அங்கங்கே ஒரு சில சினிமாவில் தலை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அந்த நடிகை போய் புகார் சொல்லிட்டு வந்ததெல்லாம் கேட்குறேன். அந்த அம்மாவும் தனியாக போய் தான் புகார் சொல்லிகிட்ருக்கு. பெண்ணிக்கு தோழர்கள் யாரும் அவருக்கு கூட போகலை அப்படின்னு. சரி, ஒரு பெண்கள் மீது இது மாதிரி ஒரு அவதூறு சொல்கிறாங்க. இப்போ சினிமா துறையிலே அந்த சினிமா துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்கள் யாரும் அதுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடாதா? யாரும் அந்த நபரை வந்து கண்டித்து பேசலை. ஆனால் பைல்வான் ரங்கநாத் ஏதாவது பேசினான்னா அவர் மீது பிராண்டு எடுக்கிறது. அது அவர் சரியா பேசுறாருன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த ரங்கத்தை பற்றி பேசியே வியூஸு ஷேரு வாங்கி அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் அவர். அதனால் அவரை பற்றி இங்கே பேசுறதில்ல. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்கள் மீதான ஏதோ ஒரு வகையிலான தாக்குதல் வார்த்தைகளால் சொற்களால் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஏற்படக்கூடியது. இது தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தஞ்சாவூரில் நடந்த கொலைமாக இருக்கட்டும், அதில் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய அவருக்கு தெரிந்த டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் மீது புகார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிந்த ஒரு நண்பர் அவர் மூலம் கூட்டு பாலியல் அந்த ஒரு பெண்ணுக்கு, இங்கேருந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு ஊருக்கு போயிட்டுருக்கிறப்ப சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போனப்போ அங்கே அது போல் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இது பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் பெரிய அளவிலே விவாதம் நடத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கு மருத்துவம் கொடுப்பதிலிருந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுலேருந்து எவ்வளவு லேக்குனா நடந்திருக்குது, எவ்வளவு அலட்சியம் காட்டியிருக்கிறார்கள்னு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்குது. இந்த குரோனாலஜிக்கல் ஈவெண்ட் போடுறாங்க, அந்த பெண்ணுக்கு என்ன எப்போ நடந்தது, அது எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் ஆகிருக்கா, இது மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏதாவது ஒரு தமிழ் ஊடகம், அந்த ஆங்கில ஊடகம், நேஷனல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் பதிவு செய்த அந்த விஷயத்தை இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை, இப்போது வரை இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு எவ்வளோ யூடியூபர்லாம் வந்து எப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் ட்ரெண்டு செஞ்சாங்கன்னு பார்த்தோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை வச்சே ஒரு மாதம் ஓட்டினதை அந்த விஷயம் பார்த்தோம். அப்போ தான் திமுக எதிர்கட்சியில் இருந்தது. இப்போ அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக அப்பொழுது வந்து நியாயத்தின் பக்கம் நாங்கள் நிற்போம்னு சொன்னக்கூடிய ஊடகங்கள் அந்த ஆட்சியாளர்களின் பின்னால் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இப்போ எதுக்கியா நான் சேவியரை பற்றி, செயின்ட் சேவியரை பற்றி கேட்டுருக்கேன், நீ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த விஷயமும் அப்படி தான் நடக்கும். ஏன்னா திருச்சியில் ஒரு விடுதி, ஒரு ஸ்கூலு, அதுவும் எய்டட் ஸ்கூல்னு நினைக்கிறேன், கிறிஸ்துவ அந்த அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு, அந்த பிரின்சிபால் ஹெட்மினிஸ்டர்ஸ் அந்த அம்மா, அவங்களுடைய பையன்தான் டாக்டரு, அவர் அந்த விடுதியில் தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பாலியல் சிண்டல் செய்திருக்கிறார். அதை படம் பிடிக்க போன அந்த இதில் அரெஸ்ட் ஆகி போகும் பொழுது படம் பிடிக்க போன ஊடகவியலாளர்களையும் ரிப்போர்ட்டர்களையும் அடிக்க பாய்ந்த அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இப்படி ஒரு ஸ்கூலு நடந்திருக்கு. இதற்கு வந்து அந்த தலைமை ஆசிரியையும் ஆதரவாக இருந்திருக்கிறார், ஏதாவது ஊடகம் பேசியிருக்கார். ஏன்னா பிஎஸ்பிக்கு கேட்டாங்க, அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவங்க. இது நீங்கள் எய்டட் ஸ்கூல் தான், உங்களுடைய காசில் தான் இது நடக்குது, அப்பாயின்மெண்ட்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. இந்த காலேஜும் அப்படி தான், எய்டட் காலேஜ்னு தானே சொன்னீங்க. இவங்க வந்து அப்பாயின்மெண்ட்லாம் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகளை அவங்க போட்டுப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்லாம் அவங்களுக்கு தேவையான ஆட்களை எல்லாம் போட்டுப்பாங்க, சம்பளம் மட்டும் கவர்மெண்ட்டு கொடுக்கும். அப்போனா இதை ஈஸியாக கவர்மெண்ட் எடுத்துக்கலாமே, எப்படி சிதம்பரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அங்கே ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லி சிதம்பரம் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்களே, அது மாதிரி செயின்ட் சேவியரை நீங்கள் எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கிறிஸ்துவ இன்ஸ்டியூட்டில் தற்கொலை நடந்தது, ஆனால் இப்பொழுது வரைக்கும் அந்த புகார் அந்த வார்டன் உள்ளே இருக்காங்க. அவரை ஜாமீனில் வெளியிருந்த பொழுது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு எம்எல்ஏ, அவர் கிறிஸ்துவ பாதிரியாக இருந்தவர், எப்படி சால்வை போட்டு வரவேற்றார்னு பார்க்குறோம். இப்போ நாளைக்கு சேவியர் அந்த காலேஜில் அந்த இப்போ புகார் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பேராசிரியர்களை யாராவது சால்வை போட்டு ஏதாவது பாதிரி வரவேற்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டில், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு யார் இருப்பாங்க, கிறிஸ்துவ அந்த பிஷப் அவங்களுக்கு கீழே, இந்த கத்தோலிக் அவங்களுக்கு கீழே தான் அது வரும். இப்போ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாளைக்கு இந்த ப்ரொஃபஸரே வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு வச்சிங்க. இப்போ ஒரு வசனம் சொல்லுவாங்களே, கங்கையின் மீதே குறையை கண்டால் நாம் எங்கு செல்வது அப்படின்னு, அது மாதிரி அது மாதிரிலாம் அவங்க தூய்மையானவர்கள் இல்லை சொல்கிறேன். இது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்டும் கேள்வி கேட்காது. இப்போ நீங்கள் ஒரு மாணவிக்கு மது குடிக்க கூப்பிட்டுருக்காங்கங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சி ஒரு பத்திரிகை நிருபருக்கு
இந்து தர்ம காவலர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தோம். எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய லயோலா காலேஜில் அங்கு பணியாற்றிய ஒரு பேராசிரியர், அவனுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஹெச்ஓடி கொடுத்த பாலியல் கொடுமை அது சம்மந்தமாக புகார் கொடுத்தாங்க, அது மெய்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பில் 75 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியது. இப்போது வரை அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்ததா? அந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தவர் அந்த நிருபர், அதற்காக அந்த விருதை நம்ம கொடுத்தோம். கூட பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்காமல் அந்த கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்டு யார் அந்த கொடுமையான விஷயத்தை செய்தானோ, வன்மமான விஷயத்தை செய்தானோ, அவனுக்கு பின்னால் தான் அந்த மேனேஜ்மெண்ட் நின்னது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ்லேயும் என்ன நடக்கும்னு, இது பெரிய அளவு எந்த ஊடகங்களும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லாது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அந்த மாணவிக்கு உண்மையிலே நியாயம் கிடைக்குமா, இல்லை அந்த மாணவி கொடுத்த புகார் உண்மைதானா, இல்லை அந்த மாணவியின் மீதே நாளைக்கு புகார் சொல்ல போகிறாங்களாங்கிறது அடுத்த கட்ட விசாரணைன்னு தெரிய வரும். அது வரை நம்ம பொறுத்துப்போம். மூன்றாவது செய்தியாக, 1991 தொடங்கப்பட்டது விசிகா. அப்போது அவர் வந்து வீர முழக்கம் விட்டதாக அவர் பேசிய ஒரு காணொளி பரவிட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொன்னதாக அவரே சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு அப்போவே வீர முழக்கம் இட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு அதன் நிறுவனத் தலைவர் திருமாவளவன் பேசிய காணொலி காட்சி ஒன்று சமூக வலைதளத்தில் ரொம்பவும் வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு, அதில் இதுதான் மெயின். கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் போய் சேர வேண்டும், எளிய மக்கள் கையில் அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவர் பேசக்கூடிய அந்த காணொளி வைரல் ஆகிட்டுருக்கு. அது தொடர்பாக இப்போ வந்து அதை டிலீட்டும் பண்ணிடுறாங்க. அதை பண்ணிட்டாங்கும்போது தன்னோட அட்மின் தெரியாமல் போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய பேசு பொருளாயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் இது வர இன்னும் சில காலங்களில் சட்டமன்ற தேர்தல் வேறு வரப்போகுது. அப்போது நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கான இது வித்தாரமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சொன்னது மாதிரி அட்மின் அவர் தவறு பண்ணியிருக்காரு, அதனால் அது நீக்கப்பட்ட வீடியோ குறித்து அவர் இப்பொழுது திரும்ப ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு ஊடகங்களுக்கு அப்படின்னு வருது. ஏன் நீக்கணும் முதல்ல? இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முழக்கமாக இருந்தது. கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த முழக்கத்தோடு தான் நாங்கள் அரசியலிலே குதித்தோம். ஏன்னா அரசியல் பாதைங்கிறது அயோக்கியர்களின் பாதை, அதில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, எப்படி நக்சல் பாரிகள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தனி தமிழ்நாடு தனி தமிழ் தேசியம் கேட்ட அந்த கோஷ்டிகள் எப்படி இருந்தாங்களோ அதே போன்ற ஒரு கோஷத்தோடு தான் விசிகாவும் இருந்ததுங்கிறது தெரியும். அந்த கோஷத்தோடு இருந்ததுனால நாங்கள் இப்போ ஆட்சி அதிகாரம்ங்கிறது எங்கள் கைக்கு வரணும், அதுலேயும் பங்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோஷத்தோடு தான் இறங்கணும். அந்த கோஷம் கூட ஐயா ஜிகே மூப்பனார்கிட்ட பேசும் பொழுது, அது நீங்கள் ஏதோ ஒன்று கோஷம் சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு திடீர்னு அவர் கேட்டவுடனே என்னங்கிறதே அவருக்கு சொல்ல புரிபடலையா. உடனே எழில் கரோலின் அங்கே இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அவங்க அந்த கோஷத்தை சொன்ன உடனே சிரித்தார். நல்ல ஒரு கோஷந்தாயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்படின்னா ஒரு நேரத்தில் இவர்கள் ஆண்ட பரம்பரை என்று சொன்னக்கூடிய ஜிகே மூப்பனார் கூட இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் மிதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய திராவிடம் ஏன் இவருடைய அந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. இன்றைக்கி தான் வந்து அமெரிக்காவிலேருந்து திரும்பி இருக்கிறார் ஸ்டாலின். அவர்கிட்ட ஏர்போர்ட்லேயே கேட்குறாங்க, திருமாவளவன் அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவையும் கூட அழைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப, அதற்கு திருமாவளவனையே விளக்கம் சொல்லிட்டார். இது வந்து கூட்டணியோ இல்லை 2026 எலெக்ஷனுக்கான ஒரு அடித்தளமோ கிடையாது, இது ஒரு பொது பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இது சம்பந்தமாக நான் பேச ஒன்றும் விரும்பவில்லைன்னு. நமக்கு என்னென்னா அந்த ஜேர்னலிஸ்ட் ஏன்னா அண்ணாமலைக்கோ மற்றவர்களையோ அடுத்தடுத்து கேள்வி கேட்குறாங்கல்ல, ரைட்டையா அவங்க அது மாதிரி சொன்னாங்க ரைட்டு, அந்த கொள்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, மது ஒழிப்பு வேண்டுமா வேண்டாமா, அது உங்களுடைய பார்வை என்ன இருக்குது? ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காரு, மனசு கனத்த இதயத்தோடு தான் அந்த டாஸ்மாகே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆனால் டார்கெட் வச்சு சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
அப்படிங்கிறப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் அடுத்த கேள்வியும் கேட்டிருக்கணும்ல, அது ஏன் கேட்கலைங்கிறது தெரியல. நாம் ஏற்கனவே பல முறை இங்கே பேசியிருக்கிறது தான், ஒரு டிவி விவாதத்தில் பேசும்பொழுது வன்னியரசு பேசியது தான், பொது தொகுதி கேட்டான், பொது தொகுதியிலெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கருணாநிதி சொன்னார் அப்படின்னு சொன்னார். பிறகு அதுக்கு பிறகு இவங்களே பின்வாங்கினார்கள் அப்படின்னு. இப்போது நீங்கள் நீக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நான் பார்க்குறேன் ஒன் டே பிஃபோர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க அக்டோபர் 2. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர் சிவராமன் அவர் கூட அந்த மது ஒழிப்பு குறித்து ஏதோ பேசியிருக்காரு. ஃபுல்லாக அதில் இந்த விமன்ஸ் விங் விசிகாவுடைய மகளிர் அணி உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்து நடைபெற்ற சென்னை மண்டல சிறப்பு செயற்குழுவில் ஆற்றிய உரை, அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கான உரை அவருடைய ட்விட்டர்லேயே இருக்குது. அதுலேயும் இதே விஷயத்தை தான் பேசியிருக்கார். இப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணுறாரு, இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார், இந்த வேற ஏதாவது கூட்டணி கட்சிகள் இந்த முழக்கத்தோடு பேசியிருக்கிறதா, கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி விசிகா இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. சரி, இவரெல்லாம் பேசியிருக்காரு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் நீக்கியிருக்காருன்னு. அந்த இதில் பேசும்பொழுது ஒன்று சொன்னார், நான் வந்து இது அரசியலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் கூட்டணி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பெரிய ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யோசிச்செல்லாம் இந்த மாநாடை முன்னெடுக்கவில்லை, ஆனால் இதற்கு வேறு விதமாக எதிர்ப்பு வந்தால் அதை சந்திக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் இந்த வீடியோவில் பேசியிருக்கார். அப்படிப்பட்டவர் ஏன் நீக்கினார்? இப்போ நேற்றுலேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஓட்டல் உரிமையாளரை நீ மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு. அதில் வேற வந்து கனிமொழி வந்து ஒரு திருக்குறளை போட்டு, தேவையில்லாமல் தமிழர்களுடைய சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வேற. இப்போ ஒரு சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய அவர்களுக்காக போராடக்கூடிய திமிரி அடிக்கக்கூடிய திமிரி எழக்கூடிய அடங்க மறுக்கக்கூடிய ஒரு தோழர் ஒரு தலைவர் அப்படின்னு நீங்கள் தான் கொண்டாடுறீங்க. உங்களுக்கு அவர் பல முறை அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் தலித்துகள் மீது திராவிட அமைப்பினரால் பல அழுத்தங்களுக்கும் அவங்கள வந்து கொடுமை நடக்கும் பொழுது தேர்ந்தெடுத்து கரெக்டாக அவங்களுக்கு அவரெல்லாம் விருது கொடுத்துருக்காரு. அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து மடைமாற்றுவதற்கு அவர் பல நேரங்களில் உதவி செய்திருக்கார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீர்களா? அதனால தான் அந்த பதிவை அவர் நீக்கியிருக்கிறேன், இது அட்மிட் செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுமா எழாதா? இப்போ நமக்கு இன்னொரு ஒரு டவுட்டும் வருது, என்னென்னா பொது தொகுதி ஒன்று அதாவது எப்போவுமே அவங்க 6 தொகுதி அவர் கேட்பார். அவர் எப்போல்லாம் திமுகவிலேருந்து கூட்டணி வச்சாரோ அப்போலேருந்து 6 தொகுதி கேட்டுட்ருக்காரு. எல்லாம் அப்படியே பேசுவாங்க, கடைசியில் 2 தொகுதி யாருன்னா திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் தான் கொடுப்பாங்க. இது மாதிரி சட்டசபைனா ஏதோ ஒரு சீட்டு, இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நடந்துக்கிட்டு. இந்த முறை 3 கண்டிப்பாக வேணும் அப்படின்னாரு. 1 தொகுதி வந்து பொது தொகுதி, அந்த பொது தொகுதி யாருக்காக கேட்டார்னு தெரியும், லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருமகனுக்காக. அவர் ஏற்கனவே திமுகவுக்கு வந்து ஐடி விங்கில் இருந்தவர் தான், இப்பொழுது விசிகாவுக்காக இருக்கிறார். அவருக்காக சீட்டு கேட்டும் பிடுக்கலை. அவர் தான் விசிகாவுடைய மேஜர் ஸ்பான்சர் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். நமக்கு கொடுக்காமல் சீட்டு கொடுக்காமல் திமுக நம்மளை வந்து பழிவாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் ஸ்பான்சர் அழுத்தம் கொடுத்து திருமாவளவன் இது போன்ற ஒரு கருத்துக்களை அவர் வெளியிடுறாரா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐடி விங்கு பார்க்குறதும் அவர் தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் வருகிறது. ஏன்னா அந்த கட்டமைப்பையே நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு அவர் பல முறை யூடியூப் சேனல்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு மார்ட்டினுடைய மாப்பிள்ள. அப்படிங்கிறப்ப அந்த அட்மின்ங்கிறது யார் அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி எழுது. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த அட்மின் வேணும்னே இப்போ பிரச்சனை வரணுங்கிறதுக்காக போட்டிருக்கானா, நீ போடு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் போட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. பல நேரங்களில் வன்னியரசு இது மாதிரி பேசிட்டு அப்படி பேசாதீங்க மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இளைஞர் அணியில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நான் இந்த கூட்டணிக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஏது பண்ணுவோம் தெரியுமான்லாம் பேசுவார் ஒருத்தர். அவர் என்னென்னா பிஜேபி ஆஃபீஸுக்கே வந்து நான் விவாதிக்க தயார் அப்படின்லாம் அண்ணாமலைக்கு சவால் விட்டார். கடைசியில் அண்ணன் போக வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதே யூடியூப்பில் மழுப்பலாக பேசியவர் தான். ஸோ ஒரு பக்கம் இப்படி பேச சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கிறேங்கிறது மாதிரி இது நடந்திருக்கான்னு தெரியல. ஆனால் அவருடைய நோக்கம் சரிதான், அவங்களுக்கு கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் போகணும் அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா,
சாதாரண மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் ஜனநாயக உரிமை வேணும். கடைக்கோடி மக்களுக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் வேணும். இதை இப்போ யார் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிஜேபி, ரைட்டா? உச்சபட்ச பதவி முதல் குடிமகன் குடிமகள் அப்படின்னு இப்போ சொல்லுனா திரௌபதி முர்மு. ஷெட்யூல் ட்ரைப் அவங்க, ஏற்கனவே ஷெட்யூல் கேஸ்டில் இருந்தவர் கோவிந்த்னு இருந்தார் அப்படிங்கிறது ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் எத்தனை அமைச்சர்கள், எத்தனை கேபினெட் அமைச்சர்கள், எத்தனை எம்ஓஎஸ், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் பிஜேபியில் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் தெரியும். ஆனால் அந்த கட்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அது மட்டும் வரக்கூடாது, பாக்கி எல்லாரும் வரலாம் அப்படின்னா, அப்போனா ஒரு பக்கம் நோக்கம் சொல்கிறாரு கடைசியில் இருக்கிறவனுக்கும் அதிகாரம் போய் சேரணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த சமூக நீதியை உண்மையிலேயே சிரமேற்கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கட்சி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே அவங்க அந்த லிக்கர் பேனை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் அந்த கட்சிக்கு இருக்குது. குஜராத்தில் பிஜேபி ஆளும் அந்த அரசாங்கத்தில் தான் மது ஒழிப்பு இப்போது வரைக்கும், அந்த காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா அந்த கட்சியை தானே நீங்கள் இதுக்கு அழைச்சிருக்கணும், அந்த கட்சி மட்டும் வரக்கூடாது பாக்கி எல்லாம் வரலாம் அப்படின்னா உங்களுடைய நோக்கத்திலையும் பழுது இருக்குது. உண்மையிலே உங்களுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதற்கு அடுத்தடுத்த நகர்வு என்னென்னா, அக்டோபர் 2 தான் அந்த மாநாடு வச்சுருக்காங்க, அதுலேருந்து இவர் என்னென்னலாம் பல்ட்டி அடிப்பார், இவருக்கு எப்படிப்பட்ட அழுத்தங்களை எல்லாம் திமுக கொடுக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியும். இன்னும் பல சுவாரஸ்யமான அறிக்கைகள் வரும் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். 4வது செய்தியாக, பிரபல ஜேர்னலிஸ்ட் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாம் பிட்ராடோ உடைய உடன் ஒரு உரையாடல் நடத்தியிருக்காரு. அந்த உரையாடலின் இறுதி கேள்வியின் போது பங்களாதேஷில் அந்த இந்துக்கள் மீது தாக்கப்பட்டது குறித்து பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி உரை எழுப்புவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இது அங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆதரவாளர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னோம். அந்த கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், சொல்ல விடாமல் திரு சாம் பிட்ராடோ அவர்களை வந்து இவங்க அங்கிருந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டதாகவும், அந்த ரோஹித் சர்மாவின் அந்த மொபைல் ஃபோனை வந்து 2 நாள் சீஸ் பண்ணி வச்சுட்டதாகவும், அந்த டேட்டாவை இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது குறித்து சாம் பிட்ராடோ விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாம் பிட்ராடோ ராகுல் மாமா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அது வித்தியாசமான கட்சி தான் பாருங்கள். இந்தியர்களை பற்றி எப்படி கூறு போட்டு அவர் என்ன இங்கே சொல்லுவாங்க, அதாவது மனுஸ்மிருதியில் வர்ணாசிரம தர்மம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்களை படிநிலையிலே வைத்திருக்கிறது அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் வித்தியாசமான ஒரு படிநிலையை சொன்னார். மேற்கே இருக்கிறவன் எப்படி இருப்பான், சவுத்து எப்படி இருப்பான், ஆப்பிரிக்கன் மாதிரி இருப்பான், நார்த்து எப்படி இருப்பான், வெஸ்ட் எப்படி இருப்பான் அப்படின்லாம் அவர் ஒரு வித்தியாசமான கூறுபட்டார் இந்தியர்களை. இது பெரிய அளவு எலெக்ஷனில் பெரிய தாக்கத்தை எங்கேயாவது ஏற்படுத்திடுவோம். ஏன்னா இவங்க ஓபிசி எஸ்சி இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் நீ வந்து இது மாதிரி பேசுனா ஒட்டுமொத்த இந்து கன்சாலிடேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டெம்பரரியாக பதவி இறக்க ஓவர்சீஸ் தலைவராக இருந்தவர், இல்லை இல்லை நானே விளைவிக்கிறேன்னு அவர் ஒரு சீன் போட, அவருடைய கருத்து காங்கிரஸுடைய கருத்து இல்லைன்னு இவர்கள் உருட்ட இப்படியெல்லாம் நடந்தது. இப்போ ராகுல் காந்தி போயிருக்க அமெரிக்க டூருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணது யாருன்னா அவர் தான், ராகுல் அந்த சாம் பிட்ராடோ மாமா தான் பண்ணதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நரேந்திர மோடி ஜேர்னலிஸ்டுகளை பணித்து அஞ்சுகிறார், அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு. எலெக்ஷனுக்கு முன்னால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனலுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், அதே போல் அமித்ஷா அவர்களும் கொடுத்தார்கள்னு நம்ம பார்த்தோம். நமக்கே ஆச்சரியமாக இருந்தது, எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு. அதில் கூட சும்மா இல்லை, ஏதோ ஒரு ஆள் வந்திருந்தான்னா இவன் அந்த கவர்மெண்ட்டோட ஒரு நீக்கு போக்காக இருந்திருப்பான் பேசுவானே. அந்த சேனலில் இருக்கக்கூடிய 2-3 ஹெட்டெல்லாம் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்டது. இப்போ ஒரு சேனலில் அவர் 3 பேர்லாம் போயிடலாம் கேள்வி கேட்டால் அந்த விஷயங்களை பார்க்குறோம். பல ரீஜனல் சேனல்ஸ் அவங்களும் கூட போய் கேட்டிருக்கிறார், அந்தந்த மாநில மொழிகளில் உள்ள, இல்லை ஒரிசா இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், ராஜஸ்தான் இது மாதிரிலாம் போய் கேட்டால் அந்த விஷயங்களையும் பார்க்குறோம். அவர் யார்கிட்டையாவது கோவப்பட்டு எரிஞ்சு அப்படியெல்லாம் பேசினாரா? இல்லை. ஆனால்
இந்த ஜேர்னலிஸ்ட் வராங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன ஜாதி, ஓசியா, பிசியா, எம்பிசியா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தியை பற்றி, இந்துக்களுக்காக அங்கே பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய பெர்சிக்யூட்டட் இந்துஸ்க்காக இவர் குரல் கொடுப்பாரான்னு கேட்டோன்னே ஏன் கோபம் வருது அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இப்போ இதில் நமக்கு என்னென்னா கரடியே காரி துப்பிய மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ராகுல் காந்தி எவ்வளவு சொதப்பினாலும் எவ்வளவு லூசுத்தனமாக பேசினாலும் அவருக்கு முரட்டு முட்டு கொடுக்கக்கூடியவர் தான் அந்த ராஜ்தீப் சர்தேசாய். அவர் எடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அர்னாப் ராகுல் காந்தி எடுத்த பேட்டிக்கு பிறகு ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய டேமேஜாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த ராஜ்தீப் சர்தேசாய், அவர் சோனியா காந்தியை போய் பேட்டி எடுக்கிறதாகட்டும், ராகுல் காந்தியை பற்றி போய் பேட்டி எடுக்கிறதாகட்டும், ஜேர்னலிஸ்ட்டுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறது மாதிரி இந்த கிரேசி மோகன் இதில் ட்ராமாவில் அவர் இது வரும். இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னதா அப்படியே முடிப்பான். க்ளூ கொடுக்குறேன் ஆனால் சொல்லிடணும் அப்படின்னதா, முதல் எழுத்து நே, கடைசி எழுத்து ரூ, நடுப்புற ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற இது மாதிரியெல்லாம் குழு கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் அப்படியே லட்டு மாதிரியெல்லாம் கேள்விக்கிட்டு அவங்கள்ட்டேருந்து லட்டு மாதிரியெல்லாம் பதிலுவாங்க. இந்திரா காந்திக்கு பிடித்த சமையல் எது, உங்களுக்கு பிடிச்ச சமையல் எது, நீங்கள் செய்கிற சமையலை இந்திரா காந்திக்கு எந்த சமையல் பிடிக்கும், அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் சோனியா காந்தியெல்லாம் கேட்டு அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகவே மாறிவிட்ட ராஜ்தீப் சர்தேசாய்க்கு திடீர்னு ரோஷம் வந்து எங்களுடைய சேனலுடைய ஒரு ஓவர்சீஸ் ரிப்போர்ட்டரை நீங்கள் இது மாதிரி மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அவருடைய மொபைலை பிடுங்கி வச்சுருக்கிறீங்க, இது நியாயமான தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கேள்வியை கேட்கும் பொழுது யோ நீ சொல்கிறதுக்கு கேட்க பதில் சொல்கிறதுக்கெலாம் நான் உட்காரல, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, நீ மற்றவனை கேள்வி கேட்குறது மாதிரி என்ன கேட்கலாம் நினைக்காத, எனக்கு நீனா வெட்டி அவர் வேறு அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும், அவர் சொன்ன அந்த ஸ்லாங் வச்சா நீ வேணால் வெட்டி, எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் பதில் பேசினார். அதாவது இந்த பாஜகனா பாசிசம் அவர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் இவங்க முட்டு கொடுத்த எஜமானே வந்து முகத்திலேயே குத்தும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஜேர்னலிஸ்ட் எப்படியெல்லாம் இருக்காங்கங்கிறது இன்னொரு உதாரணம் அதே காலகட்டத்தில் நேற்று நடந்திருக்கு. என்னென்னா இந்த டைம்ஸ் ஆஃப் பாரத் அந்த இதில் நாவிகா குமார் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூடு வந்து அவங்க வீட்டில் வந்து கணபதி பூஜை, அதுக்கு மோடி அழைச்சிருக்காங்களே, இது நியாயமா தர்மமா அப்படின்னு ஒரு டிபேட் எல்லாரும் அதில் வந்திருக்காங்க. காங்கிரஸுக்கு ஆதரவாளர்கள், நடுநிலை நக்கிகள், அப்புறம் ஜேர்னலிஸ்ட், அப்புறம் பாஜகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் போராடக்கூடியவர்கள் இவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்பொழுது பேசும் பொழுது அவர் ஏஆர் ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு புது விதமான ஒரு பார்வை இருக்குங்க. என்ன பார்வை அப்படின்னா, கேள்வி கேட்பாங்க அவங்க ஒரு அரசியல் தலைவரை, பதில் வாங்குவாங்க. அதே அரசியல் தலைவரை வீட்டில் போய் தனியாகவும் பார்ப்பாங்க, ப்ரைவேட்டாக. ஆனால் அவங்கள பொறுத்தளவு நான் பொதுவிலே அவர்களை கேள்வி கேட்டு குடைவேன், அவங்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்திருக்கிறேன், ஆனால் நான் என் நடுநிலையை நான் தவறியதே இல்லை அப்படின்னு தங்களை தாங்களே முதுகில் சொரிஞ்சுக்கிட்டு பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன என்னென்னா, சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு இப்போ மோடி வந்துட்டார், அதனால் இனிமேல் அவர் எழுதக்கூடிய தீர்ப்பெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக எழுதுவாரா, இது என்ன உங்களுடைய இன்டெகிரிட்டிங்னா ஒன்று, சீஃப் ஜஸ்டிஸுடைய இன்டெகிரிட்டினா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா அப்படின்னு கேள்வி கேட்டதோட மட்டும், இதுவே சொருக்குன்னு கேள்வி கேட்டாச்சா. சில ஜேர்னலிஸ்ட்லாம் எனக்கு தெரியும், அவங்க ஆட்சியாளர்களை சொல்லிவாங்க, அடுத்த 6 மாதத்துலேயே அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம்லாம் கிடைக்கும்னதும் அந்த ஏஏபியில் முதல்ல ஒருத்தர் இருந்தார் அசுதோஷ்னு, அவர் பேரே சொல்லலை, நீ எப்படி ஜேர்னலிஸ்ட்னா கேடு கட்டவன் நீ எப்படி சொல்லலாம், ஆட்சியாளர்களை எப்படி சொல்லிடுறாங்கன்னு நீ எப்படி சொல்லலாம், அவர் சொரிஞ்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவரை தன்னை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் அங்கேயே முண்டாசெல்லாம் இது பண்ணிட்டு சண்டைக்கெல்லாம் வந்தார். அவர் உடனே ஏய் நீ என்ன வீடு அவங்க அப்பாவை எடுத்து பேசுவியா, அது மாதிரி இங்கே என்ன எடுத்து பேசுறியா, வா நேருக்கு நேராக போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் கூப்பிட்ட உடனே அது பெரிய ரசாபசமாக முடிந்தது. எதுக்குன்னா ஜேர்னலிஸ்ட்டு இப்படிப்பட்ட ஒரு வகை, இந்த ஜேர்னலிஸ்ட்டுகள் தான் பாஜகவை பாசிசக்காரர்களாகவும் காங்கிரஸ்னால் அவங்க ஒரு ஜனநாயகவாதிகளாகவும் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் இப்போ அவங்களுக்கு ரிவிட்டு கொடுத்துருக்குது காங்கிரஸு. உண்மையான பாசிசவாதிகள் யார் அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இறுதி செய்தியாக, அந்தமான் நிக்கோபார் அந்த தீவினுடைய தலைநகர் வந்து போர்ட் பிளேயர் அப்படிம்பாங்க. இது என்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த பேரை மட்டுமே நான் கேட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு
பல விஷயங்களில் அவர்கள் வந்து அந்த பழமையை கொண்டு வராங்க. அதாவது அந்த கலாச்சார பாரம்பரியத்தோடைய தொடர்புடைய விஷயங்களை அவர்கள் மீட்டெடுக்கிறார்கள். கர்த்தவிய பாட் அந்த பாதையை மாற்றினாங்க, ராஜபாட்டைங்கிறத. அதுபோல் அந்த நேவியில் இருக்கக்கூடிய அந்த எம்பளத்தை மாற்றிருந்தாங்க. இது போல் நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதுபோல் இந்த அந்தமான் நிக்கோபாரின் தலைநகரான போர்ட் பிளேயருங்கிற பேருக்கு ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்தமான் அப்படின்னாலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொடுஞ்சிறையில் அந்த அடைத்த அந்த விஷயந்தான் எல்லாருக்கும் வந்து போகும். வீர் சாவர்கர் முதற்கொண்டு அங்கே பல ரெபலியன்ஸ், அதாவது இந்திய போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய பல சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து கொடும் சிறையிலே அங்கே கொடுமையாக அங்கே வந்து அடைத்து வைத்திருந்த அந்த இடம் தான் அந்தமான் அப்படின்னு பார்க்குறோம். அரசியல் கைதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடைச்சாங்க. இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது இவர்கள் தான் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் எவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப சௌக்கியமாக ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவங்க அந்த சிறையில் இருந்துக்கிட்டே பல புத்தகங்களை எல்லாம் எழுதி அவ்வளவு சௌகரியமாக இருந்த அந்த சிறைச்சாலையை நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே சாவர்கர் இருந்த அந்த சிறைச்சாலை இப்போது வரை ஒரு முறையும் பல பேர் அந்தமானுக்கு போயிட்டு அங்கே இயற்கை அடைகளாம் ரசிச்சுட்டு சந்தோஷமாக பல ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க, செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அந்தமான் பாருங்கள் அழகு அப்படின்னு அப்படி இப்படிலாம் எல்லாரும் எடுத்துகிட்டு திடீர்னு அந்த சிறையில் போய் இவ்வளவு ஒரு கொடுமையை இவரை அனுபவித்தாரன். ஆனால் ஊடகத்தில் வந்து அவரை பற்றி இங்கே இருக்கக்கூடிய திராவிட திராபைகள் பேசுகிறதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்துட்டு இந்த சிறையில்தான் சாவர்கர் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தாரா, அவரால் எப்படி இருக்க முடிஞ்சது, அப்படின்னா அவருடைய மனதைரியம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வச்சு அதனால தான் அந்த காலாபாணி சிறைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கெல்லாம் பேர் ஒவ்வொன்றா மாற்றும் பொழுது அந்த பேர் மாற்றும் பொழுது மணிசங்கரையர் போய் அதற்கு எதிர்ப்பு தெரிந்து அவங்க ஆட்சி வந்தப்போ அதை மாற்றினது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அந்த அந்தமானுடைய தலைநகர் போர்ட் பிளேயருக்கு ஸ்ரீ விஜயபுரம். ஏன்னா இது இரண்டு செய்திகளை இந்த அரசு சொல்லியிருக்கு. ஒன்று, இந்த நாடு சுதந்திரம், அந்த அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஆட்சியாளர்கள் மாறியிருக்காங்க. இப்போ ராகுல் காந்தியை நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? இப்போ மோடி ஆட்சி பண்ணுறதுனால இது ராகுல் காந்தி ஒரு வேளை ஆட்சியில் இருந்தேன்னா அந்த ஆட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க பண்ணக்கூடிய நிர்வாகம் எப்படி இருக்கும், அமெரிக்கா சொல்கிறது மாதிரி. ஏன்னா இங்கே எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தப்பட வேண்டும், யார் மூலமாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அமெரிக்காக்காரன் சொல்கிறதையும் சைனாக்காரன் சொல்கிறதையும் கேட்டு நடக்கக்கூடிய எதிர்கட்சியுடைய தலைவர் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம இத்தனை நாள் அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கிட்டோம், அரசியல் விடுதலையை வாங்கிட்டோம், முழுமையாக அவருடைய கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் நமக்கு விட்டு சென்ற எச்சங்களையெல்லாம் துடைத்து விட்டு உண்மையான சுதந்திரம் நமக்கு என்றைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுத்து தான் பல விஷயங்களை செய்திருக்காங்க. பல இதை குறிப்பிட்டு சொன்னீங்க, கர்த்தவியா பாட்டு மாத்தினதாக இருக்கட்டும், இந்த மூன்று படைகள் இருக்கிறது, அதுக்கு ஒவ்வொரு எம்பளம் இருக்குது, அவங்களுடைய அந்த டேக் லைன் சொல்லுவாங்க, அதே கூட பல விஷயங்களில் மாற்றிருக்கிற அந்த விஷயம்லாம் பார்த்தோம். ராஜராஜ சோழனுக்கு அந்த பெருமைக்குரிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த தலத்திற்கு பெயர் மாற்றி வைத்ததெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி காலனிய அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையே அழித்து விட்டு முழுவதுமாக இந்திய தன்மையினாலே அது இந்து தன்மை தானே, அந்த இந்து தன்மையோடு. இப்போ ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னா என்ன, இந்த ஆயுதம் தாங்கிய போராளிகளால் தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இந்த அரசு. விஜயம்னா என்ன, வெற்றி தானே, இந்த ஸ்ரீ விஜயபுரம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, இந்த ஆப்ட் வேர்டு அப்படின்னு. இப்போ சாவர்கர் மட்டும் அங்கே இல்லை, கதார் இயக்கத்தை சேர்ந்த பல போராளிகள் கூட இந்த இதே காலாபாணியில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய அரசியல் விடுதலைக்கு தான் முதன் முதல்ல இந்த கருணை மனு எழுதணும் அப்படின்னு சொன்னது வந்து சாவர்கர். ஏன்னா அரசியல் கைதிகளுக்கு அதற்கான ஆப்ஷன் அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்திருந்தது. அதை சொன்னதுக்காக உடனே இவர் வந்து எழுதுறவாரு, அவர் உங்களை சூ அணுக்கினாருன்னு இவங்க எப்படி நக்கி பிழைக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தினா இப்போது வரை சொல்லிட்டு இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் இவங்களுக்கு உண்மையான போராளின்னா யாருன்னு தெரியாது, உண்மையான சிறைவாசம்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்காக எவனோத்தம் அடிபட்டு செத்தது தான் இவங்க பார்த்துருக்காங்க, இதில் இவங்க என்றைக்குமே அடி வாங்கினது கிடையாது. அப்படி அடி வாங்கியிருந்தா கூட அது வேறு எந்த காரணத்திற்காக வாங்கினாருங்கிற அந்த சர்ச்சைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். புரட்சிக்கு, அதாவது இந்திய சுதந்திர போராட்ட புரட்சிக்கு, அந்த புரட்சியின் களத்திற்கு காரணமாக இருந்த அந்த அந்தமான்
அந்த அந்தமானுடைய தலைநகர மாற்றிருக்காங்க. இந்த அந்தமானுக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குது. இங்கே சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்க அதுக்கும் அந்த பங்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஐஎன்ஏ இந்திய நேஷனல் ஆர்மி அந்த இது தொடங்கி வச்ச பொழுது அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் முத முதல்ல கொடியேற்றியதும் அங்கே தான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அதில் முக்கியமான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பங்கு என்னென்னா, அந்த அந்தமான் சிறை கைதிகளை தப்பிக்க வைக்கணும். எப்படி தப்பிக்க வைக்கிறது அப்படிங்கிறப்ப, ஜெர்மனில் இருந்த செண்பகராமன் பிள்ளை அவர் வந்து அங்கேருந்து எம்டன்கிற ஒரு கப்பலை எடுத்துகிட்டு வந்து அந்தமானில் குண்டை போட்டு பிரிட்டிஷ்காரனை தெரித்து ஓட வச்சு அந்த சிறை கம்ப கதவுகளெல்லாம் உடைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை மீட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த கப்பலை அவர் செலுத்தி கொண்டு வர்றார். ஆனால் அங்கே மிகப்பெரிய மழை வருது, புயல் வீசுகிறது, வேறு வழி இல்லாமல் கப்பல் வேறு திசையிலே நோக்கி செல்ல வேண்டிய சூழல். பிறகு அவர் சென்னை வர்றாரு. வந்துட்டு சும்மா போக முடியாது அப்படின்ட்டு தான் இங்கே ரெண்டு குண்டை போட்டார். பிரிட்டிஷ்காரன் இங்கே இருந்த அதிகாரிகள்லாம் பயந்து ஓடி, சில பேர் ஏற்கனவே அது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஊட்டிக்கு போயிருந்தான். இங்கேருந்து பாதி பேர் தப்பிச்சு ஓட்டான். அங்கே ஏற்கனவே ஊட்டியில் இருந்தவன் இப்போதைக்கும் 3 மாதத்துக்கு அங்கே வரக்கூடாது, உணவத்தம் வந்து குண்டை போட்டிருக்கிறான், ஜெர்மனிலேருந்து வந்து குண்டை போட்டிருக்கான்னு பயந்துக்கிட்டு பல பேர் வரலை அப்படிங்கிற ஒரு தகவல். சரி, அதுக்கு பிறகு எங்கே போகலான்னு சொன்னால் பாண்டிச்சேரி வர்றார். அந்த பாண்டிச்சேரி வரும்பொழுது தான் இப்போ வந்து ஐபின்னு சொல்கிறோம், ஐஎஸ்ன்னு சொல்கிறோம், உளவு என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு நெட்ஒர்க் இருந்திருக்கு அப்படின்னா, இவர் பாண்டிச்சேரியில் வந்து அங்கிருந்து ஆயுதத்தை அவர் கொண்டு வருவார். அந்த ஆயுதத்தின் மூலம் தமிழகத்திலும் பல புரட்சியாளர்கள் அப்போ இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் அந்த ஆயுதத்தின் மூலம் இங்கே பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டமிட்டிருந்தாங்க. அது அந்த நேரத்தில் பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் பாண்டிச்சேரியில் வந்த பொழுது செண்பகராம பிள்ளையை இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருந்த போராளிகளை ஒரு சில பேர் மீட் பண்ணியிருக்காங்கங்கிறதும் ஒரு வரலாற்று தகவலாக இருக்கிறது. எதுக்குன்னா, செண்பகராம பிள்ளை இந்த அந்தமானை குறிவச்சு தான் அவர் அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தான். அது நடந்திருந்தால் போராட்டமே இன்னும் வேறு விதமாக மாறியிருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இப்போ இந்த பேரை வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. அந்த இந்துத்துவத்தோடு அந்த பாரதிய அந்த எண்ணத்தோடே நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அரசாங்கமே நமக்கு இப்பொழுது சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது தான் அது சந்தோஷமான செய்தி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், தினந்தோறும் 5 செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.